Assalamu alaikum students. Example 3.21. Find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் பார்க்க போறோம். நமக்கு வந்து x ஸ்கொயர் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளால ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல வந்து டி மெத்தட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பவர் 4 பவர் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணும் லாங் டிவிஷன் மெத்தட் போனா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். வாட் இஸ் தி அரேஞ்ச்மென்ட்? அரேஞ்ச்மென்ட் நடத்துனா இது வரிசைப்படியா இருக்கு. பவர் வந்து வரிசைப்படியா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இங்க பவர் 4 வருது, இங்க பவர் 3 வருது, இங்க பவர் 2 வருது, இங்க பவர் 1 வருது. திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட். அப்ப வரிசைப்படி இருக்குது. இன் கேஸ் ஆஃப் வரிசைப்படி என்ன நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட் போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் தி கோஎஃபிஷியன்ட். நம்ம சம் பவர் பாப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் 2 எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட். அப்படினா ரெண்டு எலிமெண்ட் நம்ம ஜாயின் பண்ணனும். லாஸ்ட் அண்ட் ரெண்டு எலிமெண்ட் என்ன x 4 4 க்கு முன்னால என்ன நம்பர் தான் எழுதிங்க 64. சோ சைன் ரொம்ப முக்கியம். +64 சரிங்களா? அடுத்து x க்கு என்ன இருக்குது? -16. அதனால கேப் டு கேப் எழுதணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளஸ் ஒரு 17. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு 2. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒரு பிளஸ் ஒரு நல்ல கேப் டு எழுதணும். ஏன்னா கடைசியா வந்து புத்த வேல்யூ இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம்? வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் 2 எலிமெண்ட் ஃப்ரம் தி லாஸ்ட். ரெண்டு எலிமெண்டா ஜாயின் போறேன். சோ இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட் சேர்த்தாச்சு. இது லாஸ்ட் வேன். இது ஒரு ரெண்டு எலிமெண்ட். சோ இங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2 எலிமெண்ட்ஸ். கடைசி பாத்தீங்க இது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வந்து. சரி, இது சிங்கிள் எலிமெண்டா வரும். நம்ம டபுள் எலிமெண்டா மாத்த முடியாது. இப்போ அடுத்து என்ன வரும்னா ஃப்ரம் தி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ண போறோம். அப்படி பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இங்க 84 நான் வந்து ரெண்டு நம்பர் இன்புட் பண்ண, ரெண்டு நம்பர் இன்புட்னா சேம் நம்பர் இன்புட் பண்ணும். சரிங்களா? நியர் 1 இன் 64 அண்ட் 65 இந்த நார்மல் டிவிஷன் கிடையாது. அந்த நம்பர் இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குதுனால ரெண்டு நம்பர் இருக்கும் சேமா இருக்கும். அப்ப ரெண்டு நம்பர் சேமா இருக்குனா 8 இன் 8 88 ஆன்சர் என்ன வரும்? 64. அப்ப இந்த 64 போடினா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இங்க சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப இது மைனஸ் ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கேன்சல் ஆகும். அப்புறம் ரெண்டுமே ஜோடி எடுத்துக்கப்பட்ட ரெண்டு சேர்த்து ரெண்டுமே சேர்த்துக்கிறதுக்கு ஆன்சர் ஜீரோ எனக்கு தேவைப்படாது. கேளுங்க மைனஸ் 16 போடுங்க, ஒரு பிளஸ் ஒரு 17 போடுங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணா எப்பவுமே நமக்கு மேல என்ன வருதோ அதை நீங்க 2 ஆல நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். 2 ஆல ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2 இன்டு 8 ஆன்சர் என்ன வரும்? 16 வரும். சரிங்களா? அப்ப இந்த ஜீரோ தேவைப்படாது, விட்டுருங்க. இருக்குது
இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்குது இங்க ஒரு x this is called as constant அப்ப நேரே எழுதுங்க x power 4 னா இங்க ஃபுல்லா x power 4 ஆ பண்ணனும் இங்க ஒரே ஒரு டம் மட்டும் தான் இருக்குது வேற எந்த டம்மே கிடையாது அடுத்து நீங்க x cube னா நேரே x cube போடுங்க அப்ப என்ன எழுதுவீங்க இது ஒரு x cube இது ஒரு x cube அடுத்து நீங்க x ஸ்கொயர் அப்ப நேரே x ஸ்கொயர் வரணும் சோ x ஸ்கொயர் x ஸ்கொயர் x ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் அடுத்து பாத்தீங்க x அப்ப நேரே பாத்தீங்கனா இங்க ஒரு x வரும் இங்க ஒரு x வரும் this is called as constant term அப்ப இங்க எப்படி சார் ஃபில் பண்றது அப்படி பாருங்க ரொம்ப சிம்பிள் பாருங்க இது கான்ஸ்டன்ட் டம் என்ன அப்ப கான்ஸ்டன்ட் டம் கடைசி டம் இல்ல பாருங்க இந்த டம் இது கான்ஸ்டன்ட் டம் கடைசி டம் கான்ஸ்டன்ட் டம் அப்ப இங்க நமக்கு என்ன வரும் அடுத்த டம் என்ன இருக்குது x அடுத்த டம் என்ன இருக்குது x ஸ்கொயர் இங்கலாம் கான்ஸ்டன்ட் டம் என்ன ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வச்சிட்டேன் அடுத்து x வச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ண x ஸ்கொயர் வச்சிட்டோம் சோ இது எப்படி ஃபில் பண்றது பாத்தீனா ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குது 8x ஸ்கொயர் இருக்குதா அப்ப இங்க x ஸ்கொயர் போடுங்க அடுத்து ரெண்டு டம் அப்ப இந்த ரெண்டு டம்மே சேர்த்துடுங்க அப்ப இங்க x ஸ்கொயர் இருக்கு இங்க x இருக்குது அப்ப இங்க x ஸ்கொயர் போடுங்க இங்க x போடுங்க அடுத்து பாத்தீனா மூணு டம் இது x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் டம் this is called as x ஸ்கொயர் this is called as this is called as கான்ஸ்டன்ட் டம் அப்ப x ஃபில் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு என்ன சார் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது நான் ஸ்கொயர் ரூட் போட்டா கடைசி எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி क्वेश्चन இஸ் 64 x பவர் 4 minus 16 x cube plus 17 x square minus 2 x plus 1 equal to கண்டிப்பா நீங்க மாடுலஸ் போடணும் ஏனா ரூட் விட்டு வெளிய வச்சல ஸ்கொயர் அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும் அப்ப என்ன சார் ஆன்சர்னா நமக்கு நியூமரேட்டர் தட் இஸ் a क्वेश्चन என்னோட அத ஆன்சர் அப்ப ஆன்சர் 8 x square minus 1 x plus 1 நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் ரிசல்ட்